மிஸ் பண்றதுக்கு. 2 வருஷம் போகல காலேஜுக்கு, ஆனா 1 வருஷம் கொரோனால போயிடுச்சு, 1/2 வருஷம் சூப்பர் சிங்கருக்காக பிரேக் எடுத்தேன். உங்க ஃபேன் கேர்ள்ஸ் கூறுக ஹாய் ஹாய். எத்தனை பேர் இருக்கீங்க ஸ்பேஸ்ல? 2000 மேம் இருக்காங்களா ஸ்பேஸ்ல? மேமோட ஃபேஸ் காட்டுது ஆனா என்னால கண்டுபிடிக்க முடியல. சரி விடுங்க. அப்புறம் தளபதி கூட பேச வாய்ப்பு வந்ததா? வரலையே, அதுக்காக தான் வெயிட்டிங். நாளைக்கு போர்டு ப்ராக்டிக்கல்ஸ்க்கு ஆல் தி பெஸ்ட் சொல்லுங்க. ஆல் தி பெஸ்ட் திவ் அவங்களுக்கு. ஃபியூச்சர்ல இங்கிலீஷ் சாங்ஸ்? எஸ் 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 எஸ். ஷேர் யுவர் ஸ்கூல் லைஃப் மெமரிஸ். எனக்கு ஞாபகம் இல்லையே. ஆனா ஜிவி பிரகாஷ் சார் கூட ஏதாச்சும் அப்டேட் இருக்கா? என்எம்பி வருதான்னு பார்ப்போம். பவிழ மழா இன் யுவர் வாய்ஸ் கண்டிப்பா பாடலாமே. அப்புறம் எப்போ சிங்கப்பூர் வருவேன்? சே, அங்கே ஆக்சுவலி நான் வருவேன் கண்டிப்பாக, ஒரு நாளைக்கு நான் வருவேன். என்னோட ஃபேவரட் பிளேஸு. யோ, கிரேசியஸ்ட் திங் யூ ஹவ் டன் ஆஸ் அ கிட். அதாவது வந்து நானும் என் தம்பியும் எது 4 5 வயசாக இருக்கும்போது, வாடா நம்மெல்லாம் கடைக்கு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு என் அம்மா அப்பாவுக்கு தெரியாமல் நானும் அவனும் சேர்ந்து கடைக்கு போனோம். அப்புறம் எங்கள் அப்பா என்னோட அம்மா வந்து பாதி ரோட்லேருந்தே அடித்து கூப்பிட்டு வந்துட்டாங்க. எவ்வளோ தைரியம் தான், நீ தனியாக இறங்கி போவேன். அதுதான் வந்து கிரேசியஸ்டான ஒரு விஷயம். பீட்சா டேட் கண்டிப்பா பண்ணலாமே. எக்ஸாம்ல படிக்காம எப்படி பாஸ் ஆகுறது? இதே கொஸ்டின் தான் நானும் வச்சிருந்தேன், ஆனா வாய்ப்பே இல்லை. படிக்காம பாஸ் ஆனா ஒன்னும் பிட் அடிக்கலாம். ஆனா வந்து நான் ஒரு பேட் எக்ஸாம்பிளா இருக்க விரும்பல. உங்களுக்கு ஒரு நல்ல நல்ல ஒரு ஆள் என்ன சொல்லுது, நேர்மையான ஒரு ஃப்ரெண்டு இருந்தா கண்டிப்பா பாஸ் ஆகலாம். தெலுங்குல சாங் பாடுங்க. தெலுங்குல சாங் கண்டிப்பா பாடலாமே. தெலுங்குல பாடி வச்சிருக்கேன், எப்போ ரிலீஸ் ஆகும் தெரியல, பார்ப்போம். ஹாவ் யூ ரிக்ரெட்டட் எனி ரிலேஷன்ஷிப்? ஆஹா, அப்படி எதுவுமே இல்லை. இஃப் யூ ஆர் கிவன் அ சான்ஸ் டு சூஸ் ஒன் அமங் நைட் டிரைவ் ஆர் கேண்டில் லைட் டின்னர். நைட் டிரைவ் டெஃபினெட்லி. நைட் டிரைவ்ல போயிட்டு அங்கே போய் ஒன்றா காரில் உட்காந்து டின்னர் சாப்பிடணும், அதுதான் ஒரு ஃபீலு. எஸ்எம்ஜே ட்வீட்ஸ் இவங்க. ஓகே, நிறைய பேர் நோனோ பாட சொல்லி கேட்குறீங்க, அது நான் பாடுறேன். சின்ன சின்ன சட்டங்களோ செய்தத்தா செல்வோமே, சில சீசை குறும்புகளோ கூடி நாம் செய்வோமே, இங்க பப்பரப்ப நடைய ஃபேஷன் சொல்வோமே, கொஞ்சம் கிழிஞ்செல்லாம் உடைய பார்ப்போம் கம்மரா சாத்தி. தேங்க்யூ சோஃபியா சாங். ஐயோ எனக்கு பிடிக்கும், ஆனா பாடுவோம். வேற என்ன ஃபுட்டு? ஒரு குக்கிங் லாங்கு. வாய்ப்பே இல்லை, என்கிட்ட அது வந்து கண்டிப்பா வராது. எனக்கு ஒரு பர்த்டே விஷ் கிடைக்குமா? இட்ஸ் வர்ஷ், ஹாப்பி பர்த்டே. அப்புறம் என் 3-year-old பொண்ணுக்கு உங்க மச்சி சாங் இஸ் அடிக்ட். தேங்க்யூ தேங்க்யூ. உங்க பொண்ணுக்கு ஹாய் சொன்னேன்னு சொல்லுங்க. இது திவ்யா ஆர். பஞ்சி ஜம்பிங் ஆர் ஸ்கூபா டைவிங், ரெண்டுமே நமக்கு கொஞ்சம் கண்டம். என்ன பண்றது? சரி, ஸ்கூபா டைவிங்கே போவோம், நிறைய மீன்லாம் பார்க்கலாம். ஹவுஸ் தர்ஷிகா பாப்பா நல்லா இருக்காங்க, சூப்பரா இருக்காங்க. ஏதாச்சும் நியூ மூவி சைன் பண்ணிருக்கீங்களா? இப்படி என்ன சொல்றது தெரிய வரும். வாட் இஸ் சம்திங் தட் யூ வுட் வாண்ட் டு டூ தட் இஸ் இது ஸ்கை டைவிங், ஸ்கை டைவிங், ஸ்கை டைவிங். அது நான் தனியா இல்லை, மேலே ஒரு ஆளை வச்சுக்கிட்டு அந்த மாதிரி. பின்னிமாவை நாங்கள் கிட்னாப் பண்ண போறோம், நீங்க தேவதை. தேங்க்யூ. பின்னிமாவை தானே கிட்னாப் பண்ணிக்கீங்க? ரேஸ் முத்துப்பாண்டி.
செல்லம்மா, உங்க கார்த்திக் தேவராஜ் அண்ணா எப்படி இருக்காரு கேட்டதா சொல்லு. கார்த்தி அவர் ரொம்ப நல்லா இருக்காரு, பிஸியா இருக்காரு, நிறைய பாட்டு பண்ணிட்டு இருக்காரு. சோ அவரு அப்படியே போயிட்டு இருக்காரு. ரெயின் டைம்ல ஐஸ்கிரீம் சாப்பிட்டுருக்கீங்களா? எஸ். யுவர் ஃபேவரட் பாப் சிங்கர்? தெரியலையே, இப்படி கேட்டா நீ தெரியல. Did you watch Diya movie? Yes, பாத்திருக்கேன். கிட்டன்ஸ் எப்படி இருக்காங்க? ரொம்ப தொல்லை பண்றாங்க. என்ன சொல்றது, நாலு பேர் வேற இருக்காங்களா, சோ அவங்க போட்டு அலப்பற பண்ணிட்டே இருக்காங்க. ப்ளீஸ் போஸ்ட் பிக்சர்ஸ் இன் திஸ் காஸ்டியூம். எஸ் கண்டிப்பா, பிடிஎஸ் பிக்சர்ஸ் கிடைச்ச உடனே நான் உங்களுக்கு வந்து போஸ்ட் பண்ணிடுறேன். இது வந்து ஹை ஹேயன், என்ன ஐடினே பெருத்துல. ஹாய் சென், வேற என்ன வேற என்ன வேற என்ன. ஃபுட் ஆர் ஸ்லீப்? ஃபுட்டு. அப்புறம் பரமசுந்தரி சாங், நான் தான் ஃபுல்லா இதுல ஆடிட்டேனே. அது பேர் என்ன, காமெடி ராஜா கலக்கல் ராணில ஃபுல்லா பரமசுந்தரி தான் ஆடினேன். அப்புறம் அடுத்த சாங் கவர் எப்போ வரும், கண்டிப்பா பண்ணிடலாம். How was the feel when you went to see the movie with Pugal? ஜாலியாக இருந்துச்சு. அவர் அதை அவரே வந்து கூப்பிட்டு போனதுனால இன்னும் ஜாலியாக இருந்தது. ப்ளஸ் அவரு கூட சேர்ந்து பார்த்தோம், அவருக்கு அவர் வந்து கலாய்க்கிறது இதெல்லாம் வந்து பார்த்துட்டு இருந்தேன். வாட் இஸ் யுவர் ரியாக்ஷன் ஃபார் விநாயக் அண்ணா ஃபேன் பேஜஸ்? என்னால் வந்து அதாவது நம்மளே மறந்த இன்ஃபர்மேஷன்லாம் அவங்க எப்படி குழி தோண்டி புதைச்சி எடுக்கிறாங்கன்னே தெரியல, அந்த மாதிரி ஒரு ரியாக்ஷனு. ப்ளஸ் கொஞ்சம் ஷாக்கிங்காக தான் இருக்கு, பரவாயில்ல, நிறைய இது ஒரு நல்லா தான் இருக்கு. அப்புறம் இது என்னது, அப்புறம் டான் எப்போ ரிலீஸ் தெரியலையே. ரன்வீர் சிங் மீட் பண்ணா என்ன சொல்லுவேன், ஐ ஹேவ் யுவர் பிக் ஃபேன் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு உங்களை ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு சொல்லிட்டு போட்டோ எடுத்துருவேன். லவ் ஆர் ஸ்லீப் ஜுனோ? ஸ்லீப்பு. ஹவு இஸ் நந்து சேட்டன் அண்ட் தேவிகா? லவ் யுவர் கசின் பாண்ட். ஆக்சுவலி அவங்க வந்து பாதிதான், என்னோட மொத்த கசின்ஸ் எல்லாருமே வந்து கேரளால இருக்காங்க. ஃபுல்லா வந்து ஒன்னாதான் இருக்காங்க. ஸோ நாங்கள் மட்டும்தான் கேரளாலேருந்து சென்னை வந்திருக்கோம். மிச்ச எல்லாருமே அங்கே இருக்காங்க. ஸோ ஒன்ஸ் எல்லாரும் அங்கே இருக்கும்போது எல்லாரையும் நான் காட்டுறேன். துபாய் வாங்க நெக்ஸ்ட் பார்ட் இந்த வாரம், இந்த வாரம். அப்புறம் வேற என்ன, உங்கள் எக்ஸ்பிரஷன் வேற லெவல் நோய்ஸ் வாங்க. தேங்க்யூ. அதுக்கெல்லாம் காரணம் வந்து ரகு மாஸ்டரும் பார்த்தி அண்ணாவும் தான். உங்களோட ஆல் டைம் ஃபேவரட் மூவி? ஓம் சாந்தி ஓஷானா, ஓமை கடவுளே, அப்புறம் ஏஜவானி ஹே திவானி, டியர் ஜிந்தகி, டாக்டர் படம், அதெல்லாம். ஸ்டேட் கிரிக்கெட் அனுபவங்கள் இருக்கா? ஆமா, பாலால அடி வாங்கின அனுபவம் தான் இருக்கு. எத்தனை அடி. குக்கு கோமாளி சீசன் டூ எப்போ? ஆக்சுவலி வந்து போன வருஷம் முடிஞ்சிச்சு, நீ கொஞ்சம் லேட்டா இருக்கீங்கன்னு நினைக்கிறேன். அஜீஸ் திலங்கு போன வருஷம் முடிஞ்சு, அதாவது ஒரு வருஷமே ஆயிடுச்சு. அதுதான் அஜீஸ் திலக் அவருக்கு தான் அது. பரதநாட்டியம் ரீல்ஸ் டெஃபினெட்லி ஒரு நாளைக்கு. கேரளாவில் இருக்காரா, எனக்கு ஒரு ஹலோ தராவோ. ஹலோ ஏதே கிரியேஷன்ஸ். சொல்லம்மா, இப்போ இன்செக்யூரிட்டிஸ் போச்சா அபவுட் யுவர் சாய்ஸ் ஆஃப் காஸ்டியூம் சிடபிள்யூசி அடிக்ஸ்? இல்லை இல்லை, அது லைட்டாக கொஞ்சம் இருக்கேன், பார்ப்போம் என்னன்னு. சிவாங்கி, உங்களுக்கு ஃபேக் ஐடி இருக்கா ட்விட்டரில்? ஏங்க, இருக்கிற ஐடியா கொஞ்சம் பார்த்து இருக்குது, நல்லா இருக்குது. ஃபேக் ஐடி வாய்ப்பே இல்லைங்க, வாய்ப்பே இல்லை, பார்க்க மாட்டேன். எதுவாக இருந்தாலும் ஏன் என்ன ட்வீட் பண்ணதா இருந்தாலும் ஏன் ஐடி இல்லைன்னு தான் பார்ப்பேன்.
அப்புறம் அண்ணா ஓகே, நிறைய சாங் ரிக்வெஸ்ட், அதுவும் எனக்கு தெரியாத சாங்குகள். அதுதான் நான் வந்து இப்படி ஒரு கேப் ஒன்று வருதே. இட்ஸ் 1 இயர் ஆஃப் ஐஸ்.